போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்படுவோர் மீது குண்டர் சட்டம் பாயும் என சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எம் ஸ்ரீ அபினவ் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எம் ஸ்ரீ அபினவ் செய்தியாளர்களிடம் பேசிய போது, சேலம் மாவட்டத்தில் குற்ற வழக்குகளில் தொடர்புடைய ரவுடிகளை கைது செய்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், மேலும் 33 ரவுடிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், கோட்டாட்சியார் உத்தரவை மீறிய 3 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். உரிய நடவடிக்கை எடுத்து அதுக்கு வந்து ரிப்ளை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி யாருக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அவங்க வந்து டைரெக்டாக சிஎம் செல்கே அனுப்பினா கூட நம்ம வந்து அதில் கரெக்டான ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்கிறோம். இதே மாதிரி இப்போ நம்ம மாவட்டத்தில் வந்து நிறைய இடத்துல வந்து லைசன்ஸ் இல்லாத வெப்பன்ஸ் வந்து இருக்குன்னு ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் அடுத்த ஒரு வாரத்துக்கு வந்து கால அவகாசம் கொடுக்குறோம். யார் யார்கிட்ட சில டைம் லைசன்ஸ் ரெனியூ பண்ணாமல் இருந்திருப்பாங்க, சில டைம்ஸ் அவங்களுக்கு அவங்க தகப்பனாரோ அவங்க தாத்தா கிட்ட இருக்கிற வெப்பனோ அவங்கக்கிட்ட இருக்கும், பட் அது அது என்ன பண்ணோன்னு தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அதனால வந்து அடுத்த ஒரு வாரம் வந்து அவங்களுக்கு கால அவகாசம் கொடுக்குறோம். இந்த 6-7 1193 வழக்குகளை வந்து பதிவு செஞ்சுருக்கோம். அதில் 1729 குற்றவாளிகளை வந்து கைது செஞ்சுருக்கோம். 6655 லிட்டர் கள்ளச்சாராயம் வந்து சீஸ் பண்ணியிருக்கோம். 19190 லிட்டர் ஊரல் வந்து சீஸ் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் வந்து பல ஆயிரம் கணக்கு ஊரல் வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம். இந்த கள்ளச்சாராயம் வந்து மொத்தமாக அழிக்கப்படணுன்னு ஒரு நோக்கத்தோட தீவிர கண்காணிப்பு வந்து பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் டாஸ்மாகில் இல்லாமல் மற்ற இடங்களில் நம்ம மாவட்டத்தில் சந்துக்கடைன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி விற்பனை வந்து இருக்கக்கூடாதுன்னு தீவிர நடவடிக்கை வந்து எடுத்துகிட்ருக்காங்க. இது பற்றி யாருக்கான பொதுமக்களுக்கு என்ன தகவல் இருந்தாலும் அவங்க நேரடியாக வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம். தட் இந்த இடங்களில் வந்து இந்த மாதிரி விற்பனை நடக்கிறது, இல்லைன்னா அன்டைமில் வந்து ரோடு மேலே வந்து இந்த மாதிரி குடிச்சிட்ருக்காங்க, பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்கன்னு எனக்கு எனி டைம் வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்க தகவல் சொல்லலாம். வேறு